தப்பு பண்றவங்க இன்னைக்கும் இங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா தப்பே பண்ணாத அப்பாவி மக்கள் தான் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு, 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு, 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இந்த கடனை செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போய் தற்கொலை பண்ணி இறந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். நான் வேற எதை பத்தியும் பேசலங்க. சென்னையில சமீபத்துல புதுப்பேட்டையில 33 வயசே இருக்கக்கூடிய கோபிநாத் அப்படிங்கிறவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ்ல கலெக்ஷன் ஏஜென்சியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவரு அவருடைய குடும்ப கஷ்டத்துக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஆப்ப ஒன்னு இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்ல கடன் வாங்கியிருக்காரு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பல நபர்கள் கிட்ட கடன் கேட்கிறோம், அந்த நபர்கள் நமக்கு கடன் தரல. சொந்தக்காரங்க கிட்ட கேட்கறோம், கடன் தரமாட்டாங்க. நண்பர்கள் கிட்ட கேட்கறோம், கடன் தரமாட்டாங்க. இல்லாட்டி வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளி கிட்ட கேட்கறோம், நம்மளை நம்பி நம்ம கடன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் இன்னைக்கு ஆன்லைன்ல போயிட்டு அப்ளிகேஷன் மூலமா கடன் வாங்குறத பாக்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேணாம், ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும், நமக்கு 5000 ரூபாய் வேணுமா தருவாங்க, 15 லட்ச ரூபாய் வேணுமா தருவாங்க. எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண வேணாம், ஒரு கிளிக்லயே 15 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் தரத்துக்கு இன்னைக்கு ஆளு தயாரா இருக்காங்க. இந்த மாதிரிதான் கோபிநாத் அப்படிங்கிறவரும் பல நபர்கள் கிட்ட கடன் கேட்டிருக்கிறாரு, யாரும் தரல அப்படின்னு சொன்னோன்னே ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ல 50000 ரூபாய் கடனை வாங்கியிருக்காரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் 2 மாசத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் அந்த கடனை முடிஞ்ச அளவுக்கு திருப்பி செலுத்த தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் மீத தொகையை செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அந்த ஆன்லைன் நிறுவனம் நீங்க காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப இவரால் தர முடியவே இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வரும்பொழுது அந்த ஆன்லைன்ல இவர் லோன் வாங்கின அந்த ஒரு அப்ளிகேஷன் நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, இவங்க ஆன்லைன்ல லோன் வாங்குறனால, அதாவது பொதுவா நம்ம கடன் ஒருத்தர்கிட்ட வாங்குறோம்னா நம்ம பத்திரத்தை வச்சு, நம்மளுடைய வீட்டை இடத்த அடமான வச்சு, அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வச்சு வாங்குவோம். ஆன்லைன்ல வாங்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சில லிங்க் எல்லாம் கொடுப்பாங்க, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம டிக் பண்றதன் மூலமாக தான் நமக்கு அந்த காசே கிடைக்கும். அப்போ அவங்க டிக் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய ஃபோட்டோஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை எடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான பர்மிஷனும் வாங்கிடுவாங்க. நம்மளும் அந்த பர்மிஷன் எல்லாத்துக்குமே டிக்கு கொடுத்துட்டு தான் நமக்கு காசையே வாங்கிக்கிறோம். அப்போ அந்த வகையில் இந்த ஆன்லைன் ஆப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் காசை திருப்பி செலுத்தலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபோட்டோவை, உங்களுடைய கேலரியிலேருந்து உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து அதை நியூடாவோ இல்லாட்டி வேற வேற மாதிரி கொஞ்சம் செக்ஸியா இருக்கிற மாதிரிலாம் எடிட் பண்ணி அதை உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிநாத் அப்படிங்கிறவர அந்த ஆன்லைன்ல லோன் கொடுத்த ஆப் வந்து தொடர்ச்சியா மிரட்டிட்டே இருந்திருக்கிறாங்க. இவரும் உடனே கொடுத்துட்றேன், சீக்கிரம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த இதே மாதிரி அவருடைய ஃபோட்டோஸை எடுத்து அதை நியூடாக எடிட் பண்ணி அவருடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற கான்டாக்ட்டுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்தினால நம்மளுடைய ஃபோட்டோவை எடுத்து இப்படி பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க அதை என்னென்ன நினச்சிருப்பாங்க, உண்மையாக நம்மளுடைய ஃபோட்டோன்னு நினச்சிருப்பாங்க, நம்மளுடைய மான மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் 2 நாட்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நான் கடன் வாங்கியிருந்தேன், யாரும் இந்த அப்ளிகேஷனில் கடன் வாங்கிறாதீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போட்டுட்டு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க, என்ன இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவர் காலே எடுக்கலன்னொடனே எல்லாருமே வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க, அவங்களுடைய அம்மா வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கோபிநாத் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு, உள்ளதான் ரூமில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரூமை திறந்து பார்த்தா அவங்களுடைய அம்மாவுடைய சேலையை எடுத்து ஃபேனில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இதை தொடர்ந்து அவங்களுடைய அம்மா எக்மோரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த ஒரு ஆன்லைன் ஆப்புக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளும் சம்மந்தப்பட்ட கோபிநாத் அப்படிங்கிறவரோட ஃபோனை எடுத்து அவர் எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாரு, எந்த அப்ளிகேஷனில் கடன் வாங்கினாரு, யாருக்கெல்லாம் அந்த ஃபோட்டோவை எப்படியெல்லாம் எடிட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1-2 அப்ளிகேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் கூட பல நபர்கள் கேட்கலாம், அந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு எங்களுக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை காவல்துறை அதிகாரிகள் இன்னமும் கூட வெளியிடாமல் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறதுக்கு 1-2 அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனாலே, அதே மாதிரி குரோம்குள்ளே போனாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் லோன் வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு அடித்தாலே எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வரும். நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணாமல் உங்களுக்கு காசு தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட தமிழகத்தினுடைய சைபர் கிரைம் அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் நம்பி ஒரு பட்டியலையே போட்டிருந்தாங்க. இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷன்லையுமே போயிட்டு நீங்கள் காசை வாங்கிறாதீங்க, இது எதுவுமே RBI பேங்கோட லிங்க் பண்ண அப்ளிகேஷன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில அப்ளிகேஷனை தடை பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளிகேஷனில் லோன் வாங்குறதுக்காக அவங்க இப்படி மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக தற்கொலை பண்ணக்கூடியது இந்த ஒரு சம்பவம் இது ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ நபர்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆன்லைனில் லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாதனால தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ நபர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஆன்லைன் ஆப் ரிலீஸ் பண்ணதுக்காக தற்கொலை பண்ணியிருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க.
இந்த மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே சைபர் கிரைமோட 1930 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய விஷயத்துல நடவடிக்கை எடுப்பாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ல போய் லோன் வாங்கி இதனால பல நபர்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க மிரட்டப்படுறாங்க, அதுவும் அவங்களுடைய தனி உரிமையை வச்சு மிரட்டுறாங்க, அவங்களுடைய பிரைவசியை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கே தெரியாது யார் இந்த மாதிரி ஆப்ல போய் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பாதுகாத்துருங்க. இந்த ஒரு ஆன்லைன் ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் பக்கம் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.